குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹாய் இடையே ரோபாக்ஸ் முனையத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாடுபடுவேன். நாட்டின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பைடன் பேச்சு. புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பைடனுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 92.49% உயர்வு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து 4 சக்கர வாகனங்களுக்கும் பாஸ்டாக் நடைமுறை கட்டாயம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.